மகளே, இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா திரைப்பிரபலங்களினுடைய வீடுகளில் அதிகமாக திருடு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு நடிகையினுடைய வீட்டில் திருடு போயிருக்கான், தெரிஞ்சவங்களே திருடிட்டாங்கன்னு புலம்பி தீர்த்து வந்துட்டுருக்காங்க. பொன்னியின் செல்வன் பட நடிகை வீட்டில் இப்போ ஒரு திருட்டு நடந்திருக்கு. இதனால் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் ஆகியிருக்கு. யார் அந்த நடிகைன்னு வாங்க வெளியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் நடிகை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் பட நடிகை தன்னுடைய வீட்டில் இருவர் திருடிய சம்பவம் குறித்து ஷாக்கிங் தகவலை வெளியிட்டிருக்காங்க. மேடை நாடக கலைஞரான வினோதினி வைத்தியநாதன் கடந்த 2009 வெளியான காஞ்சிபுரம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து எங்கேயும் எப்போதும், கடல், ஜில்லா, வானம், பொன்னியின் செல்வன் ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் படங்களைத் தொடர்ந்து தெலுங்கு படங்களிலும் பாவக்கதைகள் போன்ற வெப்சீரீஸிலும் நடிச்சிருக்காங்க. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதனை உள்வாங்கிக் கொண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் வினோதினி தன்னுடைய வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து மிகவும் உருக்கமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இது குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வினோதினி சொல்லியிருக்கிறது, கடந்த வாரம் என்னிடமிருந்து 2 மொத்தம் 25,000 ரூபாய் திருடிட்டாங்க. தனித்தனியே 2 சம்பவங்கள் நடந்திருக்கா. இருவர் மீதும் இவங்க வந்து இப்போ வழக்கு பதிவு செய்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா 1 பணத்தை திருப்பி தருவதாக வாக்கு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் இருவரும் வறுமை கூட்டிற்கு கீழ் இல்லை என்றாலும் ஒரு வகையான அன்னாடங்காட்சிகள் தான். ஒருவர் வீட்டு பெயிண்டர், மற்றொருவர் மெக்கானிக்கு, தேவைக்காக பணம் திருடியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததால் ஒருவர் ஒத்துக்கிட்டார். மனைவியின் நம்பருக்கு அழைத்து கழுவி ஊற்றியதாலும், அந்த மனைவியுடன் இவர் இப்பொழுது வாழாததாலும் மற்றொருவர் ஒத்துக்கிட்டார். ஒருவரும் நன்றாக வந்து பார்த்தோன்னா 2 சலிச்சவங்கல்ல, வேலை நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த மெக்கானிக்கை எங்களுக்கு பல வருடங்களாக தெரியும். அந்த பெயிண்டர் தனியாக ப்ராஜெக்ட் வாங்கியும் அர்பன் கம்பெனி என்ற கார்பரேட்டிலும் கான்ட்ராக்ட் வேலை பார்க்கிறாராம். சாதாரணமாக இப்படிப்பட்டவர்கள் உழைத்து சாப்பிடவே நினைப்பாங்க. ரொம்பவே லோயர் டு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய இது போன்றவர்கள் தங்களது குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல ஆஸ்பிரேஷனோடு வாழ்வாங்க. தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்த கடுமையாக உழைப்பாங்க. பின்னாடி அதாவது இவங்க வந்து பார்த்தோன்னா திருடுறதுக்கு பரிச்சயமே இல்லாதவங்க. எது திருடு தூண்டுது அப்படின்னா, இன்றைய காலகட்டமும் நம்ம வாழக்கூடிய சமூகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழலும் ரொம்பவே வந்து நிறைய நம்ம வந்து பார்த்தோன்னா தேவையில்லாததை மக்கள் வந்து தலையில் ஏற்றிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். டிமானிஸ்டேஷன், அதே போல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் டாக்ஸஸ், அதே போல் இன்ஃப்ளேஷன், பெட்ரோல் ஹைக்கு, எலக்ட்ரிசிட்டி ஹைக்கு, லோ குவாலிட்டி ஆஃப் குட்ஸு, இன்க்ரீஸிங் டிவைட் பிட்வீன் ரிச் அண்ட் பூவர்னு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களை ரொம்பவே இது போன்ற விஷயங்களால் நசுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு ஏழை குடும்பத்திற்கு கூட சென்னை போன்ற மெட்ரோவில் மாதம் 20-25,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு தான் சொல்லணும். இதில் அதிக நேர வேலை, டிராஃபிக், அதனால் ஏற்படக்கூடிய உடல் மற்றும் மனக்கோளாறுகள், சம்பளங்கள், சரியான நேரத்துக்கு வராத பிரச்சனைகள், கார்பரேட்டுகளுடைய வெண்டர்களாக வேலை செய்யும்போது டெலிவரி பாய்ஸு அப்படின்னு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி கமிஷன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் அடங்கி போயிருக்கு. அவர்களுக்கு பிச்சை எடுப்பது போலவே சம்பளம் தரக்கூடிய போக்கு இன்னுமுமே அதற்கான காரணிகளை ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே தான் போகுதுன்னு சொல்லணும். நீ வரக்கூடிய காலங்களில் மனிதனை மனிதன் வயிற்று பசிக்காக அடித்து கொள்ளும் வாய்ப்பும் கூட இருக்கு. அப்படி நடந்தால் அதில் ஒரே நல்ல விஷயம், அப்பொழுதாவது சாதி மதம் ஒழிந்து அடுத்த வேளை சாப்பாடு, தண்ணி, காற்று உள்ளவன் இல்லாதவன் அப்படின்னு 2 பிரிவுகளாக நிற்கணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க வினோதினி. இந்த பதிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே வினோதினி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனக்கு தோணக்கூடியதை யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. படப்பிடிப்பில் எப்படிலாம் ஒரு குணச்சித்திர நடிகர் நடிகைகள் நடத்தப்படுவாங்க அப்படின்றத ரொம்பவே தைரியமாக யாருக்கும் பயமில்லாமல் வெளியில் சொன்னவங்க. இவங்களுக்கு சீக்கிரமே அவங்க திருடு போன பணம் கிடைக்கணும்னு நம்மளுடைய சார்பாக ஆறுதலை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.